வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக சாப்பிடும் போதே நல்லா சுவையாக இருக்கக்கூடிய மெதுவடை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ரிப்பரேஷன் ரொம்பவே ஈஸி அண்ட் இது ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இதை செய்ய போகிறோம். இருந்தாலும் இதோடைய டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். மெதுவடை செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 500 கிராம் அளவு உளுத்தம் பருப்பை 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வைத்த பச்சை அரிசி 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த 2 இன்கிரீடியன்ட் கூட 50 ml அளவு ஐஸ் கோல்ட் வாட்டர் சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம கையை ஒரு வாட்டி வாட்டரில் டிப் பண்ணி எடுத்து இந்த எல்லோவிஷாக இருக்க மாவு நல்லா ஒயிட் கலரில் மாறுற அளவுக்கு இதை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக மாறுற அளவுக்கு பீட் பண்ணதன் பிறகு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிறேன். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு முறை நம்ம சேர்த்துருக்க இந்த 2 இன்க்ரீடியன்ட் மாவோட நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிப்போம். இப்போ மெதுவடைக்கு தேவையான மாவு ரெடியாக இருக்குது. இதை எடுத்து சைடில் வச்சுருவோம். மெதுவடை சுடுறதுக்காக எண்ணெயும் ரெடியாக இருக்குது. இப்போ மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு வாட்டி கையை தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு கொஞ்சமாக மாவு எடுத்து அது நடுவில் கட்டை விரல் வச்சு ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி இந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் வந்து சேர்த்துக்கோங்க. 1 நிமிடம் கழித்து இந்த வடையை வடை திருப்புற கம்பியை வச்சோ அல்லது இந்த மாதிரி பேம்பு ஸ்டிக் வச்சோ இதை திருப்பி விட்டுக்கோங்க. இந்த வடையை சுடும்போது ஆயிலுடைய டெம்பரேச்சர் ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா வெளியில் சீக்கிரம் கலர் மாறிடும் அண்ட் உள்ளே வந்து வேகவும் வேகாது. அதே மாதிரி அது கிரன்ச்சியாகவும் இருக்காது. அதனால் இந்த எண்ணெயுடைய பதத்தை மீடியமாகவே வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆயிலுடைய டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த வடையில் வந்து எண்ணெய் கோத்துக்கும். 2 பக்கமே நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா பொன்னிறமாகவும் வந்துடுச்சு. இந்த நேரத்தில் எண்ணெய் இல்லாமல் இந்த வடையை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான, ஈஸியான, நல்லா கிரன்ச்சியான வடை ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா சுவையான மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய மெதுவடை ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியை உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.